வணக்கம். தேசம் செய்திகளுக்காக நான் உங்கள் ரேவதி குராலன். நம்பிக்கை வாக்கெடுப்பில் டத்தோ ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் வெற்றி, 148 எம்பிக்கள் ஆதரவு. நாடாளுமன்றத்தில் நடைபெற்ற நம்பிக்கை வாக்கெடுப்பில் 148 நாடாளுமன்ற உறுப்பினர்களின் ஆதரவை பெற்று டத்தோ ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் வெற்றி பெற்ற நிலையில் மக்களவை இதற்கு அங்கீகாரம் வழங்கியுள்ளது. இந்த நம்பிக்கை வாக்கெடுப்பு நேற்று திங்கட்கிழமை பிற்பகல் 3-7 மணியளவில் நடைபெற்றது. நம்பிக்கை வாக்கெடுப்பு நடத்த துணை பிரதமர் டத்தோ ஸ்ரீ ஃபடிலா யூசுப் கொண்டு வந்த தீர்மானத்தை 12 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் விவாதித்த பின்னர் வாய்மொழி வாக்கெடுப்பு மூலம் 148 எம்பிக்கள் ஆதரவு வழங்கினர். வாய்மொழி வாக்கெடுப்புக்கு பிறகு நம்பிக்கை வாக்கெடுப்புக்கான தீர்மானம் அங்கீகரிக்கப்பட்டதாக மக்களவை சபாநாயகர் டத்தோ ஸ்ரீ ஜொஹாரி அப்துல் தெரிவித்தார். நம்பிக்கை வாக்கெடுப்பில் அன்வாருக்கு 148 நாடாளுமன்ற உறுப்பினர்களின் ஆதரவு இருப்பதாக லம்பா பம்தாய் நாடாளுமன்ற உறுப்பினரும் தகவல் தொடர்பு மற்றும் டிஜிட்டல் அமைச்சருமான ஃபாமி ஃபட்ஸில் செய்தியாளர் சந்திப்பில் தெரிவித்தார். டத்தோ ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் மலேசியாவின் முதல் முழுக்க முழுக்க ஓரின சேர்க்கை பிரதமர் என்று இத்தாலி ஊடகம் ஒன்று வெளியிட்ட செய்தியை எதிர்க்கட்சித் தலைவர் ஹம்சா ஜைனுடன் காட்டி பேசியதால் மக்களவையில் கூச்சல் குழப்பம் வெடித்தது. ஹம்சா அதிக அறிவிக்கப்படாத இத்தாலிய செய்தி நிறுவனமான ஏஜென்சியா நோவாவின் ஊடக செய்தியின் தலைப்பை மேற்கோள் காட்டினார். இது அன்வாரே மலேசியாவின் இஸ்லாமிய நாட்டில் முதல் முழு அளவிலான ஓரின சேர்க்கை தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதமர் என்று குறிப்பிடுகிறது. இது பக்காத்தன் ஹரப்பின் எம்பிக்கள் ஹம்சா அவரது அறிக்கையை திரும்ப பெறுமாறு வலியுறுத்தியது. ஹம்சா அவர்களின் வேண்டுகோளை நிராகரித்தார். அன்வார் ஏஜென்சியா நோவா ஊடகத்திற்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுப்பார் என்று கேட்க விரும்புவதாக அவர் சொன்னார். முதலில் நான் சொல்வதை கேளுங்கள். அவர்கள் பிரதமரை அவமதிக்கிறார்கள். அன்வார் கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும். ஏற்கனவே மன்னரால் மன்னிக்கப்பட்டார் என்பதை முழு உலகிற்கு தெரிவிக்கும் பொறுப்பு அரசாங்கத்திற்கு உள்ளது. 2018 மன்னிக்கப்பட்ட பிறகு அம்னு கூட இப்போது அன்வாரை பிரதமராக ஏற்றுக்கொண்டது என்று ஹம்சா சுட்டிக்காட்டினார். இது ஒரு பிரச்சனை இல்லை, நானும் ஒப்புக்கொள்கிறேன். மேலும் அன்வார் பிரதமர் ஆனதுக்கு நான் வாழ்த்துகிறேன் என்றார் அவர். வெள்ளம் மோசமடைவதற்கு முன்பு வெளியேறுங்கள், துணை பிரதமர் டத்தோ ஸ்ரீ அஹ்மான் சைட் ஹமிடி ஆலோசனை. வெள்ளம் மோசமடைவதற்கு முன்பு வீடுகளில் இருந்து வெளியேறிவிடுங்கள் என்று துணை பிரதமர் டத்தோ ஸ்ரீ டாக்டர் அஹ்மான் சைட் ஹமிடி அனைத்து குடியிருப்பாளர்களுக்கும் அறிவுறுத்தியுள்ளார். வானிலை ஆய்வு திணைக்களமான மேட் மலேசியாவின் எச்சரிக்கை ஏற்ப நாம் செயல்பட வேண்டும். சில மாநிலங்களில் தொடர்ச்சியான கனமழை அபாய நிலையை எட்டலாம் என்ற மேட் மலேசியாவின் எச்சரிக்கைக்கு இணங்கவே இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது என்றார் அவர். வெள்ளப்பகுதிகளில் குடும்பத்தின் நடமாட்டத்தை குடும்ப தலைவர் எப்போதும் கண்காணித்து அந்தந்த குடும்பங்களுக்கு தேவையற்ற விஷயங்கள் நடக்காமல் தடுப்பார் என்று தாம் நம்புவதாக ஊடக அறிக்கையில் டத்தோ ஸ்ரீ அஹ்மத் சைட் ஹமிடி அவ்வாறு தெரிவித்தார். பேராக்கில் 3 இந்திய பெண்கள் சட்டமன்ற உறுப்பினர்களாக பதவி உறுதிமொழி எடுத்துக்கொண்டனர். பேரா மாநில வரலாற்றில் 3 இந்திய பெண்கள் சட்டமன்ற உறுப்பினர்களாக பதவி பிரமாணம் எடுத்துக் கொண்டுள்ளனர். ஜாசக கட்சியின் பென்தோங் சட்டமன்ற உறுப்பினர் துளசி திவானி மனோகரன், மலிம் நவார் சட்டமன்ற உறுப்பினர் பவானி வீரையா, கு அடிலன் கட்சியின் உத்தாங் மலித்தங் சட்டமன்ற உறுப்பினர் வசந்தி சின்னசாமி ஆகிய மூவர் மாநில சபாநாயகர் டத்து முகமது ஜாஹிர் முன்னிலையில் பதவி உறுதிமொழி எடுத்துக் கொண்டனர். இந்த நிகழ்வில் சுங்காய் சட்டமன்ற உறுப்பினர் சிவநேசனும் பதவி உறுதிமொழி எடுத்துக் கொண்டார் என்பது குறிப்பிடத்தக்கது. பொது தேர்தலில் மோசமான தோல்வி, மாசிசா கட்சி மீண்டும் ஆதரவை பெற சீர்திருத்தங்களை மேற்கொள்ள திட்டம். நாட்டின் 15வது பொது தேர்தலில் ஏற்பட்ட மோசமான தோல்விக்கு பிறகு அடுத்த பொது தேர்தலில் எதிர்கால முன்னேற்றங்களை செய்ய மாசிசா கட்சி பல்வேறு சீர்திருத்தங்களை செயல்படுத்த தீர்மானித்துள்ளது. மாசிசா நடத்திய கட்சியின் ரகசிய கூட்டத்தில் இம்முடிவு எடுக்கப்பட்டுள்ளது. கட்சியின் ரகசிய பொது சபையில் நிறைவேற்றப்பட்ட 18 தீர்மானங்களில் ஒன்றில் மாசிசாவின் தேர்தல் செயல்திறனை ஆழமாக மதிப்பீடு செய்ய வேண்டும் என்று கட்சி உறுப்பினர்கள் பலர் கேட்டுக்கொண்டனர். இத்துடன் இன்றைய செய்திகள் நிறைவடைகின்றன. உங்களிடமிருந்து விடைபெறுவது நானுங்கள் ரேவதி குராலன். மேலும் பல அண்மை செய்திகளை தெரிந்து கொள்ள டேசம் டிவி மலேசியா யூடியூப், டிக்டாக் மற்றும் இதர சமூக வலைதளங்களை பின்தொடருங்கள். நன்றி, வணக்கம்.